சாலை வசதி உள்ளிட்ட தங்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை பெற கடந்த மூணு தலைமுறையா பெருகவாழ்ந்தான் மேட்டாங்குளம் கிராமத்தை சேர்ந்த மக்கள் போராடிட்டு வராங்க. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியை அடுத்த பெருகவாழ்ந்தான் கோரையாற்றின் படுகை பகுதியில அமைஞ்சுள்ள கிராமம் தான் மேட்டாங்குளம். இந்த கிராமத்துல வாழ்றவங்க எல்லாரும் பெரும்பாலும் விவசாய குடி தொழிலாளர்கள் தான். இந்த கிராமத்துக்கு உள்ளேயும் வெளியேயும் போக வேண்டும்னா கோரையாற்றின் மேல்கரை பகுதியில உள்ள முள்மரங்களும் முட்புதர்களும் மண்டி காணப்படும் ஆபத்தான ஒத்தியடி பாதையை கடந்துதான் போகணும். மேலும் இந்த கிராமத்தை சேர்ந்த மாணவர்கள் தங்களோட அடிப்படை கல்வி பயில 3 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள தேவதானம் என்ற கிராமத்துல இருக்க நடுநிலை பள்ளிக்கு போயிட்டு வராங்க. கல்லூரி படிக்கும் மாணவர்கள் 5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பெருகவாழ்ந்தான் என்னும் கிராமத்திற்கு போயிட்டு அங்க இருந்து பேருந்து மூலமா மன்னார்குடி அல்லது திருத்துறைப்பூண்டிக்கு போயிட்டு படிச்சுட்டு வராங்க. அது மட்டும் இல்லாம கல்லூரி முடிச்சுட்டு வர பிள்ளைகளை அவங்களோட பெற்றோர் அல்லது உறவினர்கள் 5 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள பெருகவாழ்ந்தான் கிராமத்துக்கு போயிட்டு அழைச்சிட்டு வர வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதால மிகுந்த சிரமத்துக்கு உள்ளாகியிருக்காங்க. ஆட்டோ கூட செல்ல முடியாத அளவுக்கு மிக குறுகிய சாலையா இருப்பதால உடல் ஊனமுற்றவர்கள் முதியோர்கள் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனைக்கு போக பெரிதும் அவதிப்பட்டு வராங்க. இது குறித்து பல்வேறு காலகட்டங்கள்ல முதலமைச்சர்கள் தொடங்கி அடிமட்ட அரசு ஊழியர்கள் வரை பலமுறை எழுத்து மூலமா நேரில் புகார் தெரிவிச்சும் இதுவரை இந்த கிராமத்தை யாரும் எட்டி பார்க்கலன்னு சொல்லப்படுது. எனவே உடனடியா தங்களோட கிராமத்துக்கு ஆட்டோ போற அளவுக்காவது தார் சாலை மற்றும் பாலம் அமைச்சு தர வேண்டும்னு அப்பகுதி மக்கள் கோரிக்கை வச்சிருக்காங்க. போற மன்னார்குடியில படிக்கிறேன். எனக்கு வந்து 5:30 நான் கிளம்பி 7 மணிக்கு எனக்கு பஸ், சாயந்தரம் 7 மணிக்கு தான் நான் வீட்டுக்கு திரும்பி வருவேன். மழை காலத்துல எங்களால ரோட்ல நடக்க முடியாது. இங்க காலை வச்சா அங்க போகுது, அங்க காலை வச்சா இங்க வருது, எங்களால நடந்து போக முடியாது. அதனால நீங்க முதலமைச்சர்கிட்ட சொல்லி எங்களுக்கு இந்த ரோடு வாங்கி தரணும். அங்க ஒரு 20 குடும்பம் இருக்கிறோம், அதை யாருமே கண்டுக்கிறது இல்ல. இப்ப இன்னும் வர்ற பிள்ளைங்க எல்லாம் சுத்தமா போக முடியாது, வர முடியாது. ரொம்ப காடு, கருவ காடு அளந்து காட்டுக்குள்ளதான் இருக்கிறோம். அதை யாருமே பார்க்க மாட்டேங்கிறாங்க. இது வந்து இந்த ரோட்டை வந்து எங்களுக்கு சரி பண்ணி தரணும். முதல்ல முதலமைச்சர் பார்வைக்கு கொண்டு போய் இந்த ரோட்டை எங்களுக்கு சரி பண்ணி தரணும். 23 வயசு ஆகுது இன்ன வரைக்கும் இந்த அந்த பாதை இந்த போகிறது கூட வழி இல்லாமல் நாங்கள் ரொம்ப தவித்திக்கிட்டு இருக்கோம். காட்டுக்குள்ள இருக்கோம், தீவுக்குள்ள கொம்புடுத்துற பஞ்சாயத்து குத்தாவரம் வட்டம் தேவதானம் பக்கம். மழை நேரத்துலலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு வண்டியில் ஒரு திடீர்னு ஒரு வயிற்றுவேல் வாயினில் கூட பைக்கில் வச்சு கொண்டு போக கூடிய நிலத்துக்கு நாங்கள் ஆளாக இருக்கிறோம். தயவுசெய்து நீங்கள் எங்களை செஞ்சு கொடுங்க. இது மாதிரியான இன்னும் பல செய்திகளுக்கு இணைந்திருங்கள் நியூஸ் டிஎன் உடன்.